போன டைம் முகாமுக்கு வந்துட்டு போனப்போ வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா எதையுமே சிந்திக்காமல் ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கிற மாரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. அது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படியே நீடிச்சிருந்தது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சிந்தனையுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாரி இருந்தது. அது நல்ல உணர்வேன். இப்போது ஒரு 10-15 நாளாக வந்து இந்த தாட்டுங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலையை செய்யும்போது 2 தடவை 3 தடவை அந்த செய்கிற எண்ணங்கள் வந்து செய்கிறதுக்கு தூண்டு செய்யணுன்ற தடவை செய்யுங்கன்னு அந்த எண்ணம் வர்றதுனால நான் வந்து ஏன் அதை செய்கிறத செஞ்சுட்டு தான் போயிடலாம்னு செஞ்சுட்டு போயிடுறது. ஆனால் அது ஏன் மறுபடியும் இதுமாரி வந்துக்கிட்டு இருக்குதுங்க தாட்டு? இல்லை, நீங்கள் அது வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்னு விட்டுருங்க. நீங்கள் அதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல வந்து தேவையில்லாத தாட்டெல்லாம் வராமல் பார்த்துக்கிடணுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடல. அதுவாகவே உங்களுக்கு அன்னெசரி தாட்டெல்லாம் வராமல் இருந்தது. அது நீங்கள் ரெகுலேட் பண்ணலைல்ல, தானாகத்தானே நடந்தது. அதனால் அது தானாகவே நடக்கட்டும், வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்னு விட்டுருங்க. உங்கள் கவனம் என்ன சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதில் மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். மற்றது தானாகவே எங்கட்டும் தானாகவே நினைக்கும். கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு வேலையை 2 தடவை 3 தடவை செய்யும்போது இது வேணாம் விட்டுறலாம்னா ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற பயத்தில் தான் மறுபடியும் அதை செஞ்சுட்டு போகிற மாரி வருது. அதை செய்யாமல் விட்டுட்டு போயிட்டு ஒரு தடவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுமாரி விட்டுட்டு போனால் மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து யோசிக்கிறேன். முதல் அந்த வேலையை வந்து செய்யாமல் தான் விட்டோம். அது ஒன்றும் எது எதோட பாதிப்போ எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து அந்த வேலையை அதே மறுபடியும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாமல் செய்யணும்னுட்டுலாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு கையை கழுவுறீங்க, அதோடு முடிஞ்சு போச்சுது. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பழையபடி இன்னொரு இடமே கை கழுவிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதான் நம்ம ஏற்கனவே கை கழுவிட்டோமேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் அந்த மாதிரி தேவையானதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் முடிவு பண்ணுறதா உங்கள் வேலை, செயல் தானாக நடக்கும். அது என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவு தானாக நடக்கும்.